டெல்லி அணிக்கு தாவும் ஜடேஜா, சிஎஸ்கே அணியில் சர்துல் தாகூர், ஹர்ஷர் பட்டேல். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 2023 ஐபிஎல் ஆக்ஷன் வருகின்ற டிசம்பர் 16 பெங்களூரில் தொடங்க போகுது. இதற்கு முன்னாடியே நவம்பர் 15 ஒவ்வொரு அணியும் அந்த அணியில் தக்க வைத்த வீரர்களுடைய பட்டியலும் ரிலீஸ் பண்ண வீரர்களுடைய பட்டியலும் அதே போல் ட்ரேடிங் முறையில் மாற்றக்கூடிய வீரர்களுடைய லிஸ்ட்டையும் எல்லா அணியுமே வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெடு விதிச்சிருக்காங்க பிசிசிஐ. ஸோ இதற்கான நடவடிக்கையில் தற்போது ஒவ்வொரு அணியும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சிஎஸ்கே அணி ஜடேஜாவை டெல்லி அணிக்கிட்ட கொடுத்துட்டு டெல்லி அணியில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹர்ஷர் பட்டேல் மற்றும் சர்துல் தாகூரை வாங்க போகிறதா இன்றைக்கி பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்து தற்போது வீரர்கள்கிட்ட சிஎஸ்கே டெல்லி அணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே ஜடேஜா சிஎஸ்கே அணியில் 2023 ஐபிஎல்ல விளையாட மாட்டார், அவரை ட்ரேடிங் முறையில் சிஎஸ்கே அணி வேறு அணிக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே சிஓ சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜடேஜா அவர்கள் 2023 சிஎஸ்கே அணிக்காக விளையாட முடியாதுன்னு வெளிப்படையாக சிஎஸ்கே கிட்ட சொன்னதாகவும் இதனால டெல்லி அணிக்கிட்ட தற்போது சிஎஸ்கே பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2022 ஆக்ஷனுக்கு முன்பே ஹர்ஷர் பட்டேல 6 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்சாங்க டெல்லி அணி. 2022 ஆக்ஷனில் சர்துல் தாகூரை 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. சிஎஸ்கே அணி ஜடேஜாவை 2022 ஆக்ஷனுக்கு முன்பு 16 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்சாங்க. ஸோ சிஎஸ்கே அணி ட்ரேடிங் விண்டோ மூலம் ஜடேஜாவை டிசி கிட்ட கொடுத்துட்டு டிசி அணியிலிருந்து சர்துல் தாகூர் மற்றும் ஹர்ஷர் பட்டேலை வாங்க போகிறாங்க. சர்துல் தாகூர் தற்போது T20 சூப்பரான ஃபார்மில் இருந்தாங்க, ஆனால் டெல்லி அணிக்காக 2022 ஐபிஎல்ல அவர் வந்து ஒழுங்காக விளையாடலை. அதே போல் ஹர்ஷர் பட்டேலும் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. மேலும் எம்எஸ் டோனி தலைமையில் சாதாரண வீரரே எம்எஸ் டோனி வேற லெவலில் யூஸ் பண்ணுவார். ஹர்ஷர் பட்டேல் சர்துல் தாகூர் சிஎஸ்கே அணி வந்தால் கண்டிப்பாக அது சிஎஸ்கே அணிக்கு தான் பலமாக பார்க்கப்படுது. அதே போல் ஜடேஜா அவர்கள் தற்போது 6 மாதம் இன்ஜுரிக்கு பிறகு நேரடியாக ஐபிஎல்ல விளையாட போகிறாரு. ஸோ அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது. மேலும் தற்போது டெல்லி அணியும் சிஎஸ்கே அணியும் வீரர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அதற்கு ஹர்ஷர் பட்டேல் சர்துல் தாகூர் சிஎஸ்கே அணியில் விளையாட ஒத்துக்கொண்டதாகவும் அதே போல் ஜடேஜாவும் டெல்லி அணிக்கு ட்ரேடிங் விண்டோ மூலம் போக ஒத்துக்கிட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணியிலிருந்து ஜடேஜாவை ட்ரேடிங் விண்டோ மூலம் டெல்லி அணிக்கு கொடுத்துட்டு டெல்லி அணியிலிருந்து சர்துல் தாகூர் ஹர்ஷர் பட்டேலை சிஎஸ்கே அணி வாங்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை இது நடக்கக்கூடாதா, ஜடேஜா சிஎஸ்கே அணியில் தான் விளாடணுமா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.